அனைவருக்கும் வணக்கம். மின்வாரிய செய்திகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தமிழ்நாடு மின்வாரிய நிர்வாகத்தில் பணியாற்றி வருகிற ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சார்பில் சிவகங்கை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன் மறியல் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து கைது செய்திருக்காங்க. அதுக்குண்டான ஸ்டேட்டஸ் தான் இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் மாநில செயலாளர் உமாநாத், மாவட்ட செயலாளர் கருணாநிதி, மாவட்ட பொருளாளர் மோகனசுந்தரம், மாவட்ட துணைத் தலைவர் சுப்புராம், கோட்டச் செயலாளர் டேவிட் செபாஸ்டியன், கோட்டத் தலைவர் ரமேஷ் பாபு ஆகியோர் உள்ளிட்டோர் 200க்கும் மேற்பட்ட மின் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200 பேர் கைது செய்யப்பட்டு மாலில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு எங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் எங்களது போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு மாநில செயலாளர் உமாநாத் தெரிவித்தார்.